ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்த பூமியில் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்காரு. அந்த பயணத்தில் அவர் பெற்ற அனுபவத்தை டைரியில் எழுதுகிற பழக்கம் கொலம்பஸ்க்கு இருக்குது. 15வது நூற்றாண்டில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தன்னோட டைரியில் இந்த மாதிரி எழுதியிருந்தார். 1493 அவர் டொமினியன் ரிப்பப்ளிக்கு பயணம் செய்யும்போது 3 கடல் கண்ணிகளை தண்ணியில் பார்த்ததா எழுதியிருக்காரு. அந்த 3 கடல் கண்ணிகள் தண்ணியோட மேற்பரப்பில் நீந்திட்டு இருந்தது. அதோட இடுப்பில் இருந்து கீழ்பாகம் ஒரு மீன் மாதிரி இருக்குது. அதே போல் மேல் பகுதி மனித வடிவத்தில் இருக்குது. சில பேரோட கற்பனைப்படி கடல் கண்ணிகள் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கொலம்பஸ் அதோட வடிவம் ரொம்ப கொடூரமாக ஒரு மாதிரி இருந்ததுன்னு எழுதியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சபடி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எத்தனையோ உலக பயணத்தை பண்ணியிருக்காரு. அவர் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் அவர் எழுதின வார்த்தைகளை உலகம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கினாங்க. சில பேர் இது 100% உண்மைன்னு நம்பினாங்க. நிறைய பேர் சொல்ற மாதிரி இந்த உலகத்துல உண்மையாவே கடல் கண்ணிகள் இருக்கா? கடல் கண்ணிகளை பத்தி வரலாறு என்ன சொல்லுது? நம்ம இன்டர்நெட்ல பாக்குற போட்டோஸ் உண்மையானதா? இதை பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுது? சோ நீங்க இந்த வீடியோல இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பாக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோல நீங்க இதுவரை கேள்விப்படாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்க போது. அதனால யாரும் இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபார்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வரதுக்காக உங்க சப்போர்ட்டுக்கு ஜஸ்ட் லைக் பண்ணுங்க போதும். சரி, வாங்க லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கடல் கண்ணி, இது ஆங்கிலத்தில் மர்மைடுன்னு சொல்லுவாங்க. இதுங்க பாதி மனிதன் பாதி மீன் வடிவத்தில் இருக்கும்னு கற்பனை செய்யப்பட்ட உயிரினம். ஆனா விஞ்ஞானிகளின்படி கொலம்பஸ் அவரோட பயணத்துல கண்டிப்பா சில உயிரினங்களை பார்த்திருப்பாரு. அவர் கடல்ல வாழும் மேனட்டிஸ் அப்படிங்கிற பாலூட்டியை பார்த்து அதை மர்மைட்ஸ்ன்னு நினைச்சிருப்பாரு. ஏன்னா அதோட கண் அச்சசல் மனிதர்களோட கண் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்ல, அதோட வடிவம் கிட்டத்தட்ட மர்மைட்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அதனால கொலம்பஸ் தூரமா இருந்து இதை பார்க்கும்போது அவர் இதை மர்மைட்ஸ்ன்னு நினைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொன்னாங்க. ஆனா சாதாரண மக்கள் கொலம்பஸ் சொன்ன வார்த்தைகளை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அது உண்மையின நம்ப ஆரம்பிச்சாங்க. அதே போல பழங்கால கதைகளும் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. நீண்ட காலமா மக்களோட நம்பிக்கை மற்றும் கற்பனைபடி பொதுவா கடல் கண்ணிகள் கடலோட ஆழத்துல வாழும். இது சவுத் பசிபிக், சவுத் அட்லாண்டிக் மற்றும் இந்தியன் ஓஷியன் இந்த மாதிரியான இடங்களில் அதிக அளவுல வாழ்றதா நிறைய கதைகள் இருக்கு. அதே போல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சபடி கடல் கண்ணி ரொம்ப அழகா இருக்கும். ஒரு அழகான பெண் மாதிரி இருக்கும். ஆனா சில புராதன கதைகளின்படி இதை பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனா இதுல வெறும் பெண் மட்டும் இல்லாம சில கதைகளின்படி ஆணும் இருக்கு. இதை மர்மன்னு சொல்லுவாங்க. ஆனா இது மர்மைட்ஸ் மாதிரி அழகா இல்லாம அசுரன் மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது. இது பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. உலகத்தில் இருக்கும் எத்தனையோ நாகரிகத்தில் இதை பற்றின நிறைய கதைகள் இருக்குது. அதில் சில நாகரிகத்தின்படி மெர்மைட்ஸை ஒரு துரதிருஷ்டமாக கருதுகிறாங்க. அதே போல் இது தென்பட்டால் பயங்கரமான வெள்ளம் ஏற்படலாம்னு சில பேர் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, புயல் மற்றும் சுனாமி மாதிரியான இயற்கை பேரழிவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அவங்களோட யோசனை. ரொம்ப பழமையான காலத்திலிருந்து இந்த வகையான உயிரினம் கடலில் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் இது பார்க்க மனிதன் மாதிரி இருந்தாலும் இதுக்கு மனிதன் மாதிரி ஆன்மா இருக்காதுன்னு சொல்லப்படுது. உண்மையாகவே இந்த கதைகள் எப்படி உருவானது, இதுக்கு பின்னாடி இருக்கும் மர்மம் என்ன, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச தகவலின்படி மெர்மைட்ஸ் அதுக்கப்புறம் அவங்க சிரியா தேசத்துக்கு ராணியானாங்க. ஆனா ஒரு நாள் அதாத்துக்கு எதிர்பாராத விதமாக மரணம் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் அவங்க தானே அட்டர்கிட்டிஸ் நினைச்சாங்க. அந்த சோகத்தை தாங்க முடியாம ஒரு நாள் கடலோரமா நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு பெரிய அலை வந்து அவங்களை கடலுக்குள்ள இழுத்துட்டு போனது. ஆனா கடல் தன்னோட அழகை மறைக்க முடியல. அந்த காரணமா தான் ஒரு விசித்திரமான உயிரினமா உருமாற்றம் அடையறாங்க. அவங்களோட மேல் பகுதி ஏற்கனவே எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது. கீழ்பகுதி மட்டும் ஒரு மீன் மாதிரி மாறியது. அந்த வடிவத்தை கடல் கண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. லாட்டின் வரலாற்றுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு புக்ல கூட இந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. லாட்டினுக்கு சொந்தமான புகழ்பெற்ற ஆத்தர் பிளீனி த எல்டர் அவரோட புக்லையும் இந்த விஷயத்தை பத்தி எழுதியிருக்காரு. கிரீக் மித்தாலஜில கூட மெர்மைட்ஸ் பத்தின கதைகள் இருக்கு. இத பேய்களுக்கு நிகரான ஒரு உயிரினமா அவங்க கருதுறாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய தேசங்களுக்கு சம்மந்தப்பட்ட புராணங்களில் கடல் கண்ணிகளுக்கு சம்மந்தப்பட்ட விதவிதமான கதைகள் இருக்கு. கடல் கண்ணிகள் கடல்ல பயணிக்கும் மனிதர்களை மயக்கி அவங்களை கொல்லும். அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட இருக்கும் தங்கம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை கடலுக்கு அடியில் கொண்டு போகும். இந்த மாதிரியான கதைகளும் மக்களிடையே இருக்கு. ஆனா வரலாற்றில் வெறும் கொலம்பஸ் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இதை பார்த்ததா சொல்றாங்க. கொலம்பஸ்க்கு முன்னாடி 1423 ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு பயங்கரமான கடல் புயல் ஏற்பட்டது. அதனால ஒரு நகரம் முழுவதும் அழிந்து போனது. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சில பேர் மர்மைட்ஸ் மாதிரியான உயிரினங்கள் இருந்து போய் கரைக்கு அடித்து வரப்பட்டதா சொன்னாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது பல வருஷங்களா மக்கள் இந்த மாதிரியான உயிரினம் இருக்குன்னு நம்புறாங்க. இப்போ கூட நிறைய பேர் கடல் கண்ணிகள் உண்மைன்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா இன்னும் சில பேர் புராணங்களில் சொல்லப்பட்ட எல்லாமே வெறும் கட்டுக்கதைகள்னு சொல்றாங்க. கடல்ல வாழும் டால்பின்ஸ் மற்றும் மற்ற
கடல் உயிரினங்கள் மனிதர்களோடு ஃப்ரெண்ட்லியா இருக்க காரணம் அதுங்க கடலோட அடிபாகத்துல மனிதர்கள் போலவே இருக்கும் இந்த மாதிரியான உயிரினங்களோட பழக்கம் இருக்கிறதுனால அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இப்போ நம்ம இருக்கும் காலகட்டத்தில் இன்டர்நெட்டோட பயன்பாடு அதிகமானதுனால இந்த மாதிரியான எத்தனையோ பிரச்சாரங்கள் நமக்கு முன்னாடி வருது. சில பேர் மக்களை திசை திருப்ப இந்த மாதிரியான பிரச்சாரங்களை பயன்படுத்துவாங்க. நம்ம இன்டர்நெட்ல பார்த்த எத்தனையோ கடல் கண்ணிகளோட போட்டோஸ் வீடியோஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு யாராலையும் சொல்ல முடியல. ஆனா சில போட்டோஸை பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான போட்டோஸ் மூலமா நிஜமாவே கடல் கண்ணிகள் இருக்கலாமோ அப்படின்னு தோணும். 2009 இஸ்ரேலின் ஒரு நகரத்துல மக்கள் அதிக அளவுல மெர்மைட்ஸை பார்த்ததா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, வேற தேசத்தில் இருந்து இங்க வந்த மக்களும் அதை பார்த்ததா சொன்னாங்க. அங்க வாழ்ற மக்கள் சொன்னபடி மெர்மைட்ஸ் இரவு நேரம் மட்டும் தான் தென்படும், அதாவது சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் தான் இதை பார்க்க முடியும். இந்த மாதிரியான எத்தனையோ கதைகள் அங்க பேசப்பட்டது. அதனால அந்த நாட்டோட அரசாங்கம் அதோட போட்டோஸை யாராவது கொண்டு வந்தா அவங்களுக்கு 74,00,000 பரிசு தொகையை அறிவிச்சாங்க. ஆனா இப்போ வரைக்கும் யாராலையும் அந்த வேலையை செய்ய முடியல. அதே போல 2012 ஜிம்பாவேல ஒரு டேம் கட்டுமானம் பணியில் இருந்த வர்க்கர்ஸ் திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டு போனாங்க. அங்கிருந்த அரசாங்கம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்க யாருமே வேலைக்கு வரல. அவங்க சொன்னபடி டேம் கட்டப்படும் அந்த பகுதியில் இருக்கும் ஒரு நதியில் கடல் கண்ணி மாதிரியான உயிரினத்தை பார்த்ததா தெரிய வந்தது. இந்த டேம் கட்டாம இருக்க அதுங்க ஒரு தடையாக இருக்கு, அதுங்க அவங்களை கொல்ல கூட தயாராகலாம்னு அவங்க பயந்தாங்க. அந்த ஊர் மக்களும் அந்த நதியில் ஒரு மர்மைடு இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அது தென்பட்டா அதை ஒரு துரதிருஷ்டவசமா அவங்க நம்புறாங்க. டேம் கட்டுமான வேலைகளை பூர்த்தி செய்ய வேற இடத்துல இருந்து வேலையாட்களை கொண்டு வந்தாங்க. ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க கூட பயந்து அங்கிருந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்களும் இரவு நேரத்துல அந்த மாதிரியான உயிரினத்தை பார்த்ததா சொன்னாங்க. கடைசியா வேற நாட்டில இருந்து வேலையாட்களை கொண்டு வந்து டேம் கட்டுமானத்தை பூர்த்தி செஞ்சாங்க. அவங்களை வெறும் பகல் நேரத்துல மட்டும்தான் வேலை செய்ய வச்சாங்க. ஒரு வழியா டேம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனா அந்த கதைகள் மட்டும் தொடர்ந்து மக்களிடையே பேசப்பட்டது. இப்போ புராணங்களில் மற்றும் இன்டர்நெட்ல சொல்லப்பட்ட கதைகளை கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு உண்மையாவே கடல் கண்ணிகள் இருக்கான்னு சொல்றதுக்கு இப்போ வரை ஏதாவது ஆதாரங்கள் கிடைத்ததுன்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பல வருஷங்களுக்கு முன்னாடி பூமியில டைனோசர்ஸ் வாழ்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ற விதமா எத்தனையோ ஆதாரங்கள் மற்றும் இளம்புகூடுகள் விஞ்ஞானிகளுக்கு கிடைத்தது. ஆனா இப்போ வரைக்கும் கடல் கண்ணிகள் நிஜமாவே இருக்குன்னு சொல்றதுக்கும் ப்ரூவ் பண்றதுக்கும் எந்த விதமான ஆதாரங்கள் கிடைக்கல. சில பொருட்காட்சி நிலையத்தில் கடல் கண்ணியோட எலும்புகூடுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் இது நிஜமாவே அதுக்கு சம்பந்தப்பட்ட எலும்புகூடான்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. அதே போல ஜப்பான்ல 1736 பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பாதுகாக்கப்பட்ட கடல் கண்ணி மாதிரியான உயிரினம் ஒரு மாலுமிக்கு கிடைத்தது. இது சில காலங்களுக்கு அப்புறம் ஆராய்ச்சியாளர்களோட கைக்கு வந்தது. அவங்க இது மேல ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இது 300 வருஷங்கள் பழமையான மம்மின்னு சொன்னாங்களே தவிர இது நிஜமாவே கடல் கண்ணியான்னு அவங்களால சொல்ல முடியல. ஒருவேளை அறிவியல் படி பார்த்தா இந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? உண்மையாவே கடல் கண்ணியோட மேல் பகுதி மனிதனோட உடல் மாதிரி இருந்தா மனித உடல் ரொம்ப நாள் தண்ணியில இருக்க முடியாது, அதனால இது வேற ஏதாவது உயிரினமா இருக்கலாம்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கடைசியா கடல் கண்ணிகள் இருக்கா இல்லையான்னு சொல்ற கேள்விக்கு வெளிப்படையான பதில் என்னன்னா, இப்போ வரைக்கும் யாருமே இதை நேரடியா பார்க்கல. வெறும் இதை பத்தி புராணங்களில் இன்டர்நெட் மற்றும் சினிமால பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதை யாரும் நேரடியா பார்த்ததற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் கடல் கண்ணிகள் உண்மையாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் மற்றும் பூமியில இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதனால பார்க்கவும் தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது. ஆனா கடலோட விஷயத்துக்கு வந்தா இதுவரை மனிதனால வெறும் 5% மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்னும் 95% மீதி இருக்கு. அதுல என்ன இருக்கு, எந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்குன்னு மனிதனால தெரிஞ்சுக்க முடியல. கடல்ல பண்ற ஆராய்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புது விதமான உயிரினம் ஆராய்ச்சியாளர்களுக்கு தென்படுது. அதுல சின்ன உயிரினங்கள் இருந்து பெரிய உயிரினங்களும் இருக்கு. சோ இந்த விதத்துல பார்த்தா கடல் முழுவதும் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறவரை கடல் கண்ணிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நாள் இந்த ஆராய்ச்சியின் ஒரு பாகமா எதிர்காலத்துல கடல் கண்ணிகளை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதுவரை இது தீர்க்க முடியாத ஒரு மர்மமாக தான் இருக்கும். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு கண்டினியூஸா வீடியோஸ் போட மோட்டிவேட் பண்ணுது. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேக்ஸ் தமிழன்.